ஹலோ சார், நம்ம இப்போ இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் டூ ஏ, குரூப் ஃபோர் இந்த லெவலில் கேட்ட சயின்ஸ் கொஸ்டின்ஸ் அண்டு ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸாக எடுத்துருக்கோம். அதே கொஸ்டின் தான் எடுத்துருக்கோம். கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்கணும். ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார். ஓகே, நம்ம இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குது? இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின். காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இது அசாமில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். மானஸ், மானஸ் அதாவது மனாஸ், மனாஸ்னு சொல்லுவோம். மனாஸ் தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாலும் அசாமில் தான் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ சமீபத்தில் அசாமில் ஒரு தேசிய ஒரு பகுதி தேசிய பூங்காவை அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால் ரைமோனா, இது கேட்பாங்க. சமீபத்தில் தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது அசாமில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரைமோனா, இது கேள்வி. இதை தவிர்த்து அசாமில் நமேரி அப்படின்னு ஒரு தேசிய பூங்கா இருக்குது, ஒராங் அப்படின்னு ஒரு தேசிய பூங்கா இருக்குது, திப்ரி சைக்கோவா, எஸ் இதுவும் ஒரு தேசிய பூங்கா இருக்குது. இதெல்லாம் அதாவது இந்த நமேரி, ஒராங், திப்ரி சைக்கோவா இது வரைக்கும் கேள்வியில் கேட்கல. சப்போஸ் திரும்ப கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் டோட்டலாக பார்த்துக்கோங்க. காசிரங்கா தேசிய பூங்கா, மனாஸ் தேசிய பூங்கா, நமேரி தேசிய பூங்கா, ஒராங் தேசிய பூங்கா, திப்ரு சைக்கோவா தேசிய பூங்கா, ரைமோனா தேசிய பூங்கா, இந்த ஆறுமே அசாமில் தான் இருக்குது. சமீபத்தில் தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது எது அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டாலும் கேட்கலாம். ஜியோகிராஃபி ரிலேட்டடாக இந்த ரைமோனா அப்படின்றத சொல்லணும். ஓகே சார், இப்போ மிகப்பெரிய உணவு பூங்கா இந்தியாவில் எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தீஸ்கரில் அமைச்சிருக்காங்க. இது பேசிக் கேள்வி. சத்தீஸ்கரில் எங்கே அப்படின்னா ராய்ப்பூரில் இருக்குது அப்படின்றது கொஸ்டின். இந்த மிகப்பெரிய உணவு பூங்காவுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்டஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டின், இன்டஸ்ட் பெஸ்ட் எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்டால் உணவு பூங்கா எங்கன்னா சத்தீஸ்கரில் ராய்ப்பூரில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எரிமலையை பற்றி ஜியோகிராஃபியில் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. எதெல்லாம் செயல்படும் எரிமலை, எதெல்லாம் வந்து உறங்கும் எரிமலை, எதெல்லாம் இறந்த எரிமலை அப்படின்னு கேட்பாங்க. அதில் இப்போ சமீபத்தில் நியூஸ் பேப்பரில் வெடித்தது தான் இந்த ஜியோகிராஃபி ரிலேட்டடாக இந்த கேள்விலாம் கேட்கறதுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மெரோபி எரிமலை சமீபத்தில் வெடிச்சிருக்கு. இந்த மெரோபி எரிமலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்தோனேஷியாவில் இருக்குது, இஸ்பெஷலி ஜாவா தீவு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஜாவா தீவு பக்கத்தில் தான் இந்த மெரோபி எரிமலை இருக்குது. இது ரொம்ப முக்கியம், இந்தோனேஷியாவில் இருக்குது. ஓகே, இப்போ மிகப்பெரிய ஆற்றுத்தீவு அப்படின்னு சொன்னால் மஜிலி தீவை நம்ம சொல்லியிருப்போம். அசாமில் இருக்குது, பிரம்மபுத்திர ஆற்றுக்கு நடுவில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு செயற்கை தீவு ஒன்று டென்மார்க்கில் உருவாக்கியிருக்காங்க. எஸ் இதுவும் ஜியோகிராஃபிலாக வரக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் கொஸ்டினில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ், நாளைய சப்ஜெக்ட், அவ்வளோதான் சார் விஷயம். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவில் இன்றைக்கி என்ன நடப்பு நிகழ்வோ நாளைக்கு அது சப்ஜெக்டாக மாறிடும். அதுதான் இங்கே கொஸ்டினாக கொடுத்துருக்கேன், நல்லா பாருங்கள். எஸ் டென்மார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு செயற்கை தீவு தான் லினெட்டோ ஹோம் அப்படின்னு சொல்கிறோம். லினெட்டோ ஹோம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அது ஒரு செயற்கை தீவு அப்படின்னு சொல்லணும். ஹோம்னா வீடு, செயற்கையாக உருவாக்கியிருக்கோம், அதை தான் லினெட்டோ ஹோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ் இன்னொரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கொஸ்டின் திரி ராஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. திரி அப்படின்னா இங்கிலீஷில் 1, 2, 3 சொல்கிறோம்ல, அந்த த்ரீனா மூணு. இது ஒரு மூணு குகையை உள்ளடக்கியது. திரிராஷ்மி அப்படின்றது ஒரு பௌத்த குகை. எங்கே இருக்குன்னு கேட்டால் மகாராஷ்டிராவில் இருக்குன்னு சொல்லணும். இந்த திரிராஷ்மிக்கு இன்னொரு பேர் அப்படின்னு கேட்டால் பாண்டவ் லெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேள்வியில் இந்த பாண்டவ் லெனின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். பாண்டவ் லெனி என்பது குகை அப்படின்னு சொல்கிறோம். மூணு குகையை உள்ளடக்குனது. இது மகாராஷ்டிராவில் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் தான் திரிராஷ்மி. இது கேள்வி சார். ஓகே சார், சயின்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. குரூப் ஒன், குரூப் டூவில் கேட்டது தான். சிங்கிள் லைனில் கொஸ்டினில் கேட்டாங்க என்னென்னா, உடலின் அதாவது மனித உடலின் கடிகாரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டால் இந்த சர்க்காடியன் ரிதம். இதுதான் கேள்வி சார். இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னென்னா இதுதான், அதாவது மனித உடலின் கடிகாரம் என்று அழைக்கப்படும் பகுதினா சர்க்காடியன் ரிதம். ஓகே, இந்த சர்க்காடியன் ரிதத்துடைய வேலை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். உடலின் பல்வேறு உறுப்புகளின் இயக்கங்கள், செயல்பாடுகள், வளர்ச்சிதை மாற்றங்கள் உரிய நேரத்தில் நடைபெற உதவுது. எஸ் எல்லாம் அந்த டைம் பிரகாரம் நடத்துறதால தான் இந்த சர்க்காடியன்றதை மனித உடலின் கடிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த சர்க்காடியன்றதையே வழி நடத்துவது எது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இப்போ இந்த சர்க்காடியன் ரிதத்தை வழி நடத்துறது மூளையின் ஐப்போதலாமஸ் பகுதியில் உள்ள, அதாவது மூளைக்குள்ள இருக்கக்கூடிய ஐப்போதலாமஸ் ஐப்போதலாமஸ் பகுதியில் உள்ள எஸ்சிஎன். அப்போ கொஸ்டின் என்னன்னா சர்க்காடியன் ரிதத்தை வழி நடத்துவது எது அப்படின்னா எஸ்சிஎன். இந்த எஸ்சிஎன் அப்படின்னா ஷார்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க கொஸ்டின் பேப்பரில், ஆனால் அந்த எஸ்சிஎனுக்கான விரிவாக்கம் என்னன்றதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். இதுதான் சூப்ராசியஸ் மெட்டிக் நியூக்ளியர் அப்படின்னு சொல்கிறோம். இதை தமிழ்லையும் கொடுத்துருக்கோம் பாருங்க, சூப்ராசியஸ் மெட்டிக் நியூக்ளியர் அப்படின்றது தான் இந்த எஸ்சிஎன், இதுக்கான விரிவாக்கம். ஓகே சார், வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.